అస్సలాం అలైకుం, హాయ్ గాయ్స్, వెల్కమ్ బ్యాక్ టు ఆర్ఆర్ కుకింగ్ అండ్ ఆర్ఆర్ క్రాఫ్ట్. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா, நான் ரொம்பவே சூப்பராகிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ, அது என்னண்டா, நான் இன்றைக்கி மீன் சொதி எப்படி செய்கிறதுன்ட்டு தான் ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போவெல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போவெல்லாம் என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலில் தேடி வரும். இப்போ வாங்க இந்த மீன் சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் சொதி செய்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து 2 ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்களாக்கும் நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நார்மலான ஆயில் சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்க்குறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக இந்த ஆயிலோட ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம். இது ரெண்டையும், இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான மீன் சொதி தான். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மூணையும் சேர்த்து நாம் இதை வந்து ஆயிலோட ஓரளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இது வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். நான் இதில் சொல்லியிருந்தேன், ரொம்பவே இது ஒரு ஹெல்த்தியான மீன் சொதி தான். இதை நீங்கள் வீட்டில் உள்ளவங்க கட்டாயம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டுது. இப்போ நான் இதில் வந்து ஒரு தேசிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ அதை வந்து நான் சேர்க்குறேன், அந்த தண்ணியும் சேர்க்குறேன். அதை சேர்த்த அப்புறமா இந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ இதை வந்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறமா இந்த புளி தண்ணி வந்து கொதிக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னட்ட வெந்தயம் இல்லை, வெந்தயம் முடிஞ்சிட்டுது, அதனால் நான் வெந்தயம் போடலை. நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த புளி தண்ணி கொதிச்சிட்டுது. இப்போ நான் இதில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். எனக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஒரு 2 அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்கும். 1 நல்ல திக்கான தேங்காய் பாலும், 1 வந்து கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கலருக்கு மஞ்சத்தூள் சேர்க்கலாம். அதே மாதிரி இப்போவே அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பையும் நாம் சேர்த்துடுவோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இவ்வளோதான், இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும். ஓரளவுக்கு கொதித்ததும் நம்ம மீன் சேர்க்கணும், ரொம்பவே கொதிக்கக்கூடாது, பால் வந்து தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு கொதிக்கட்டும். இது கொதிச்சிக்கிட்டிருக்கும் போது இதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி நம்ம இதுக்கு சேர்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெண்டா, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பூண்டு ஒரு 5-6, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு தான் இதுக்கு காரம் தரப்போகுது. அதே மாதிரி கொஞ்சமாக பச்சை மிளகாய். இப்போ வந்து பாருங்கள், மீன் வந்து சாரி இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சுட்டுது. எனக்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் கொஞ்சம் கிடைச்சிது. ஸோ நான் அதை வந்து இதில் சேர்க்குறேன், நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு மிளகு சீரகம் எடுத்து வச்சுக்கிறத நாம் உரலில் இல்லாட்டி மிக்சியில் கொஞ்சமாக தட்டி எடுக்கலாம். ரொம்பவே ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்க தேவையில்லை, கொஞ்சமாக தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சமாக கொதிக்கட்டும். இப்போ மீன் கொதிச்சிக்கிட்டிருக்கும் போது நாம் இஞ்சி பூண்டு சீரகம், சாரி பூண்டு மிளகு சீரகம், அதை வந்து தட்டி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ இதோடு சேர்த்து, இது லேசாக கொதிக்கும் போது சேர்த்து இந்த மீன் வந்து நல்லா குக் ஆகட்டும். ரொம்பவே கரண்டி போட்டு இதை மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சின்ன மீன் ஆகிக்கிறதுனால இது உடைய பார்க்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா குக் ஆகினதும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எவ்வளோ அழகாக ரெடி ஆகிக்குதுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மகிட்ட ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான மீன் சொதி ரெடி ஆகிட்டுது. இது இடியப்பம் புட்டுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்களோட வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோட வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.